போன் கடையில. ஏ பராண்டி கொண்டி கேளுமே, கல்லுல பேண்ட பூனை மாதிரி. எங்கட முக்காவாசி புள்ளேல் பூனை மாதிரி தான். பராண்டி பராண்டி 24 அவரை இப்படியே தான் இருப்பாங்க. ஒரு போன் கையில வச்சாச்சு, எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு நாளைக்கு 300 மெசேஜ் வருது. என்ன பிபிசில இருந்து அனுப்புறான் இல்ல ஈக்கிற எல்லாமே ஏர்டெல் 25 ரூபா ரீலோட் போட்டோ கூட்டாளிமா. புட்பால் விளையாட தெரியாதவங்க கிரவுண்டுக்கு போன மாதிரி தான் இன்றைக்கு வாட்ஸ்அப். நான் சொல்ற நாங்களும் யூஸ் பண்றதான் இல்லன்ற, ஆனால் இன்றைக்கு வாட்ஸ்அப் தான் தி லார்ஜஸ்ட் டஸ்ட்பின் இன் தி வேர்ல்ட். உலகத்துல ஆக பெரிய உத்தபாலி தடார்னு மைக் கலண்டு கீழே விழுந்தேன்னு வைங்களேன், உட்கார்ந்தோத்த அடிப்பான். கல்லிலியாவில் பயன் நிகழ்ச்சியில் மைக் கலண்டு கீழே விழுந்தது, டங்னு ஒரே ஒரே அடி கிக். அங்கிருந்தோ திரும்பி மைக் கலண்டு கீழே விழுந்தா, டக்கர் எடுத்து ஃபார்வர்ட் அவாடி பை. இன்னும் 4 பேர் இருக்கு. மைக் கலண்டு கீழே விழுந்தா, கடைசி ஒருத்தன் செல்வான் என்றைக்கு இன்றைக்கு வெளின எலுமினா 50 மெசேஜ். என்னது மைக் கலண்டு கீழே விழுந்து, மைக் கலண்டு கீழே விழுந்து, மைக் கலண்டு கீழே தொழுக டைம் டேபிள் ஒரு நாளைக்கு வெள்ளைக்கு ஒரு 30 வரும். நடக்குதா இல்லையா? இதுல என்ன நடக்கு தெரியுமா பாய்? நாங்க எது தேவையோ அதை விட்டுட்டு தேவையில்லாத செஞ்சுட்டு இருக்கிறோம். குர்ஆன் குர்ஆன் நாங்க ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் ஓதினாலும் கண்ணியத்துக்குரிய கணவான்களே, 3 மாசத்துல ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் ஓதினா, ஜஸ்ட் 10 மினிட்ஸ். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் குர்ஆன் ஓதினா அரை ஜூஸ் ஓதலாம். 2 மாசத்துல ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கலும். அரவர் ஒதுக்கினீங்க, 1 மாசத்துக்கு ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கலும். இன்னைக்கு நாங்க எத்தனை பேர் இருக்கிறோம் குர்ஆன் ஓதி முடிச்சாள்கள்? குர்ஆனா சூரத்துல் கஹ்ஃப் ஓதி வரத்தோத்தினார், அது சரியான கஷ்டம். அது சூரத்துல் கஹ்ஃப் ஓதிவாரு எத்தனை பக்கம்? 20 பக்கமா? நான் பேஸ்புக்ல தடமாறியட 50 பக்கத்துக்கு. நியூஸ் பேப்பர் எடுத்தா 65-70 வயசு. சக்கராத் ஆவலு கிட்ட சலவார் செல்ல வேண்டிய வயசுல நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு, ஓ அரசியலில் மாற்றம், பச்சை பொய்யலியா சொல்லுற, அப்பே நீ வாசிச்ச. உடமாட்டாரு அடுத்த பக்கத்தை வச்சு, அரசாங்கம் போற போக்கு ஆக மோசம், இந்த பேப்பர் சரியான கவர்மெண்ட் பேப்பர் ஆயிக்குமே, சும்மா நிறைய பொய்ய சொல்றான், அப்பயாவது தொலைஞ்சு வைய. இல்ல பொய் 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 என்று 15 பக்கத்தை பார்ப்பானோ. பார்த்துட்டு மேசலைக்குமா, ஒரு 1:30 மணிக்கு எடுத்து மறுவும் பார்க்க ஏதாவது உடுப்பட்டி சண்ட. நியூஸ் எம் பார்த்து, மையத்து செய்தியம் பார்த்து, அட்வர்டைஸ்மெண்ட் எம் பார்த்து, ஒரு நியூஸ் பேப்பர் கிட்டத்தட்ட 40-42 A4 பேப்பர் சைஸ். டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்கிறோம். வாட்ஸ்அப்ல வரக்கூடிய ஃபுல் ஒரு மெசேஜ் எடுத்துக்கொண்டால் 60 மெசேஜ் சேர்த்தா ஒரு A4 சைஸ். ஒரு நாளைக்கு 15-20 பேஜ் வாட்ஸ்அப் வாசிக்கிறோம். ஒரு பேஜ் குர்ஆன் வாசிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமாக பாத்தீங்களா? ஏ நாங்க இந்த மாடர்ன் டெக்னாலஜியை இஸ்லாத்துக்கு பாவிக்கலாது. போன் டெக்னாலஜிஸ், இன்டர்நெட், வைஃபை, வாட்ஸ்அப், பேஸ்புக், சேட்டலைட் எல்லாம் பாவீங்க. நான் வானமெண்டல்ல, ஆனா டாக்டர் கையில் இருக்கிற கத்தி மாதிரி பாவிக்கணும். டாக்டர் பாருங்க, மூத்த மூடிக்கொண்டு வருவாரு, கையில கத்து மூத்த மூடிட்டு தான் வருவாரு. வந்து குளோரோஃபார்ம் அடிச்சா இவன் மயங்கியாச்சு, நர்ஸ் கிட்ட இப்படி காட்டுவாரு, குட்டுப்பா கத்தி ஒரே வெட்டு, தாரு சொல்ற பாருடா மூத்த மூடிட்டு வந்து கொலை செய்யறத. தாரு சொல்ற இல்ல என்ன சொல்லுவாங்க? அவரு வெட்டி மூத்த மூடிட்டு வந்தாலும், மயக்கம் போட்டாலும், வெட்டினாலும் ஏதோ ஒரு காரணத்தோட தான் வெட்டுறாரு, அது பரவாயில்ல. ஆபரேஷன் முடிஞ்சு சொல்லுவாரு, ஆபரேஷன் ஃபெயிலியர், ஆள் செல்லது செத்துருவாரு, பரவாயில்ல டாக்டர், அவங்களோட சார்ஜ் எவ்வளோன்னு சல்லியம் கொடுத்துட்டு வருவோம். இதே வீட்டுக்கு ராவை கொத்த மாறா மூத்த முடிக்கொண்டு கத்தி எடுத்துட்டு, டேய் டாக்டர் மூத்த முடி கத்தி வரக்கூட சும்மா தானே இந்த நானும் மூத்த முடிட்டு தான்டா வந்திருக்கிறேன்டா அடியேண்டு அடிச்சுப்போமே. அவன் வந்திருக்கிற நோக்கம் வேற, ரெண்டு பேரும் கத்தி தான், ரெண்டு பேரும் மாஸ்க் தான், ரெண்டு பேரும் கத்தியை யூஸ் பண்ற டார்கெட் வேற. இதே போல சேம் போன் தான், சேட்டலைட் தான், இன்டர்நெட் தான், FB தான், வாட்ஸ்அப் தான், வேண்டிய டெக்னாலஜிஸ். தீனுக்கு போவீங்க, அல்லாஹ் எங்கட அறிவை வளர்ப்பான். மிஸ்யூஸ் பண்றோம் நாங்க, இதான் நாங்க சொல்ற உலமாக்கள் வானமெண்டல்ல பண்ணுங்க, ஆனா பிரயோஜனமா யூஸ் பண்ணுங்க.